இன்றைய ஆன்மீக தகவலில் துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் எந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாகவே துலாம் ராசியை சேர்ந்தவங்க மிக மிக நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வாழணுங்கிற எண்ணம் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த எண்ணங்கள் அதிகமாக உள்ள உங்களுக்கு வந்து வழிபாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பெண் தெய்வ வழிபாடு, அம்பிகை சம்பந்தப்பட்ட வழிபாடு வச்சுக்கிறது சம்பத்துக்களை அதிகப்படுத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கும், குடும்பத்தில் ஒற்றுமையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். உங்களுக்கு தேவையான திருமணமாக இருந்தாலும் அல்லது தொழில் வாய்ப்பாக இருந்தாலும் அல்லது வியாபாரமாக இருந்தாலும் அல்லது உத்தியோகமாக இருந்தாலும் அல்லது கல்வியில் தடையாக இருந்தாலும் அல்லது வெளிநாட்டு பயணமாக இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படையான விஷயங்களை வந்து அனுமதியின்றி பெற்றுத்தரக்கூடிய வாய்ப்பு அம்பிகையின் வழிபாட்டுக்கு உண்டான மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குது. அதனால் துலாம் ராசியை சேர்ந்தவங்க அம்பிகை வழிபாடு வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அந்த அம்பிகை வழிபாடு வச்சுக்கக்கூடிய நாள் கூட வெள்ளிக்கிழமை நாட்களில் வச்சுக்கிறது இன்னும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே அம்பிகை வழிபாடு வச்சுக்கக்கூடிய துலாம் ராசியை சேர்ந்தவங்க உங்களுடைய அங்கத்தில் ஏதாவது ஒரு சிறு தங்கம் இருக்கிறது நல்லது. எங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய அளவுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியவான்கள் கவலைப்பட வேண்டாங்க. தங்க கலரில் இருக்கக்கூடிய வஸ்திரத்தை, அதாவது தங்க கலரில் இருக்கக்கூடிய மஞ்சள் வஸ்திரத்தை உடம்பில் அணிஞ்சு நீங்கள் அந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது, அம்பிகை பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அல்லது கன்னிமார் தேவி பிரார்த்தனையும் வச்சுக்கலாம். அதாவது கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா, ஏழு கன்னிமார்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கன்னிமார் தேவி பிரார்த்தனையோ அல்லது அம்பிகை சம்பந்தப்பட்ட பிரார்த்தனையோ வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தங்கம் வாங்க முடியாத சூழலில் உள்ளவர்கள் கூட உங்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்க முடியும். அல்லது அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகளை வரப்பிரசாதமாக சந்திக்க முடியும். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேர் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.